சுந்தர்சி இயக்கத்தில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட உள்ள திரைப்படத்தில் விஜய் மற்றும் மகேஷ் பாபுவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கு. தேனாண்டாள் பிலிம்ஸ் தயாரிப்பில் இந்தியாவிலேயே அதிக பட்ஜெட்டில் பிரம்மாண்ட முறையில் எடுக்கப்பட உள்ள திரைப்படத்தை சுந்தர்சி இயக்கிருக்காரு. வரலாற்று கதையை பின்புலமாக கொண்டு தமிழ், இந்தி மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது. சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தில் சூர்யா நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாச்சு. ஆனால் இதை சூர்யா தரப்பினர் மறுத்ததால இந்த திரைப்படத்தோட ஹீரோ யார் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்த நிலையில இந்த திரைப்படத்தோட தமிழ் பதிப்புல விஜயும் தெலுங்கு பதிப்புல மகேஷ் பாபுவையும் ஹீரோவாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் பரவிட்டு இருக்கு. மேலும் ஹிந்தி மொழி பதிப்பிற்காக பாலிவுட்டோட முன்னணி நடிகர படக்குழு அணுகியிருப்பதாக சொல்லப்படுது. பேச்சுவார்த்தையில இசை ஏ ஆர் ரஹ்மான், கலை சாபு சிறில், கிராபிக்ஸ் கமலக்கண்ணன் இவங்கெல்லாம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இவை அனைத்தும் உறுதி செய்யப்படாத தகவல்களாகவே இருக்கிறதால இந்த திரைப்படத்துல யார் யார் என்னென்ன செய்ய போறாங்க தமிழக சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. What you gonna do with all that junk inside your trunk? எத்தனை பேர் பெற்றவங்க ஆசைப்படுறாங்களேன்னு படித்த படிப்பு ஒன்று, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம பார்க்குற வேலை ஒன்று, அவன் மனசில் கனவு ஒன்றுன்னு, இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல், வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் என் பையன் அப்படி வாழக்கூடாது, அவன் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும். மூன்று விதமான அப்பாக்களை பத்தி இந்த படம் பேசுறதாக சமுத்திரக்கண்ணி தெரிவிச்சிருக்காரு. அதோட இன்றைய கல்வி சூழலை பத்தியும் இந்த படத்துல பேசப்பட்டிருக்கு.